ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு யர் சேனல் டம்மி டைம். இன்னைக்கு நம்ம எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். தேவையான அளவு பட்டை கிராம்பு நட்சத்திரப்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். 2 ஸ்டேஜ் தேங்காய் பால் தேவைப்படும். ஒன்று நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க, 1 பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. ரெண்டு அல்லது 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பு நட்சத்திரப்பூ எல்லாமே சேர்த்துப்போம். நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிற வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கீறி வச்சிருந்த பச்சை மிளகாய் அதில் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி அதில் சேர்த்துப்போம். தக்காளி சேர்க்கும்போது கூடவே 2-3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாமே அதில் சேர்த்துப்போம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா அடி பிடிச்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்டேஜ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம். முதல் ஸ்டேஜ் வந்து நீங்கள் திக்காக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ 2வது ஸ்டேஜ் தேங்காய் பாலும் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுதான் கடைசி ஸ்டேஜ். 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம எம்டி சால்னா ரெடி. பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா திக்காயிடும். ஆல் தாங்க நம்ம எம்டி சால்னா ரெடி. இதை நீங்கள் தோசை அல்லது ஆப்போ பொரோட்டா எது கூட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டம்மி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.